ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே ஒரு மிஸ்டீரியஸான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து சயின்ஸ் கண்டுபிடிக்காத டெக்னாலஜிஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து சயின்ஸ் வந்து உருவாக்கி கண்டுபிடிச்சிட்ருக்கு. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்போருந்து இப்போ வரைக்குமே வந்து இன்னுமே ஒரு தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட தொடர்ச்சியாகவே தான் இருக்குது. பட் இன்னும் எந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுமே பண்ண கிடையாது. அதுதான் வந்து டைம் ட்ராவல். டைம் ரிலேட்டட் விஷயங்கள் எதுவுமே வந்து சயின்ஸ் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலாம். அன்சால்வ் மிஸ்ட்ரீஸாகவே தான் இருக்குது. பட் ஆனால் இந்த அன்சால்வ் மிஸ்ட்ரீஸை 1940s இந்த மிஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பிரேக் பண்ணியிருக்குங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்னா, பிலடோஃபியா எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிற பேர் இருக்குது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்னென்னா, நம்ம டைம் ட்ராவல் டெலிபோர்டேஷனை வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரூஃப் தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 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 விஷயத்தை வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும், அப்புறம் இங்கே இருக்கிற விஷயத்த அப்படியே மறைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட ஒரு மோட்டோவாக இருக்குது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க, இந்த எக்ஸ்பிரிமெண்ட்னால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பிலடெல்ஃபியா எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து எங்கே பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு பார்த்துருவோம். இந்த பிலடெல்ஃபியா எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது வந்து அமெரிக்காவில் வந்து பிலடெல்ஃபியாங்கிற ஒரு ஷிப்போர்ட்டில் எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, World War II வந்து அப்போ ரொம்ப பீக்கில் நடந்துட்டு இருந்துச்சு. 1930s 1940s அப்போ வந்து ரெண்டு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரீஸோட வார் நடந்துட்டு இருந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியும், ஜெர்மன் அண்ட் அமெரிக்கா. ஆனால் அந்த டைமில் வந்து ஜெர்மனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னாலஜிஸ், அதாவது சைனா ஜப்பான்லாம் சப்போர்ட் இருந்ததுனால ஜெர்மன் அலைட் கண்ட்ரீஸில் வந்து அதிகமான டெக்னாலஜிஸ் இருந்துச்சு. பட் அமெரிக்கா கிட்ட அந்தளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. அதனால அமெரிக்கா எந்த ஒரு ஷிப்போ எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலை விட்டாலுமே வந்து ஜெர்மன் ஈஸியாக ரேடார் மூலிமா சென்ஸ் பண்ணி ஈஸியாக அவங்கள தோக்கடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால அமெரிக்கா என்ன நினச்சாங்கன்னா, நாம் வந்து சுப்பீரியராக ஆகணும், அதாவது டெக்னாலஜி வைஸ் ரொம்ப சுப்பீரியராக ஆகணும், அப்போ தான் நம்ம ஜெர்மனியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட பரவையில் உண்டாச்சு. அதனால அமெரிக்கா வந்து நிறைய சயின்டிஸ்ட் நிறைய இன்ஜினியர்ஸ் சேர்ந்த ஒரு குழு வந்து இந்த ரேடார்னால சென்ஸ் ஆக முடியாத மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோ இல்லை ஒரு டெக்னாலஜியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் வந்து ரெயின்போ ப்ராஜெக்ட்னு ஒன்று உருவாக்குறாங்க, அதாவது ப்ராஜெக்ட் ரெயின்போன்னு. அந்த ப்ராஜெக்ட் ரெயின்போவில் ஒரு பார்ட் தான் வந்து இந்த பிலடெல்ஃபியா எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது. இந்த பிலடெல்ஃபியா இந்த ப்ராஜெக்ட் ரெயின்போவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரேடார் சென்ஸ் ஆகுதுல, அந்த ரேடார் சென்ஸ் ஆகிறத வந்து அந்த ஷிப் வந்து இருக்கக்கூடாது, அதாவது அந்த ஷிப் வந்து அந்த ரேடாரில் சென்ஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். இதனால உருவாக்கப்பட்டது இந்த பிலடெல்ஃபியா எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிறது. பட் ஆனால் ஆக்சுவலாகவே இந்த பிலடெல்ஃபியா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இதை சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் சேர்ந்து நிறைய சைலர்ஸ் நிறைய மக்கள்லாம் சேர்ந்து அவர் ஷிப்பில் இருக்காங்க. அந்த ஷிப்பில் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த குறைஞ்சது 100-200 பேர் பக்கம் இந்த கப்பலில் இருக்காங்க. இந்த கப்பல் வந்து ஒரு போர் கப்பலாக இருக்குது. இந்த கப்பலில் வந்து இந்த இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஜென்ரேட்டர்ஸை உருவாக்குறாங்க இந்த கப்பலில். அதுக்கப்புறம் இவங்களோட மெயின் மோட்டோ என்னென்னா, இந்த ஜென்ரேட்டர்ஸ் மூலயமா மிகப்பெரிய ஒரு மேக்னெட்டிக் வளையத்தை வந்து உருவாக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இந்த ஷிப்புக்கு மொத்தமாக உருவாக்கணும் அப்படின்னு தான் ஒரு மெயின் மோட்டோ. இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கணும்னா, இந்த ரேடார்லேருந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்ஸ் ஆகிறது வந்து தடையாகும். அதனால அங்கே ஷிப் ஒன்று இருக்குங்கிறதே ரேடார் சென்ஸ் பண்ணாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஜெர்மனுக்கும் சைனா பீப்புள்ஸ்க்குமே வந்து இங்கே ஒரு ஷிப் இருக்கிறதாவே தெரிய வராது. அதனால ஈஸியாக வந்து அவங்கள வந்து மறைஞ்சிருந்து தாக்கலாம் அப்படிங்கிறதா மெயின் மோட்டோவாக இருக்குது இந்த அமெரிக்கன்ஸுக்கு. பட் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நடக்கும்போது இந்த ஜென்ரேட்ஸ் எல்லாம் ஹை பவரில் ஜென்ரேட் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. இது வந்து அங்கே இருக்கிற மக்கள்னால தாக்கு பிடிக்க முடியாதனால அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸும் சயின்டிஸ்ட்டும் நிறைய பேர் வந்து இந்த மோட்டார் இந்த ஜென்ரேட்டர்ஸை ஆஃப் பண்ண முயற்சிக்கிறாங்க. பட் ஆனால் அதையும் கைவிடப்படுது. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளவுடியான ஒரு இது இருக்குன்னு ஒரு உருவாகுது. அந்த கிளவுடியான ஒரு இதில் உருவாகி ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிப்படுது. அந்த ஃப்ளாஷ் பட்டு முடிஞ்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து ஒரு ஷிப்புங்கிறது இல்லாமையே போகுது. அந்த ஷிப் இல்லை, அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் யாருமே அங்கே இல்லை. அங்கே இருக்கிற அங்கே பார்க்குற ஐவிட்னஸ் எல்லாருமே வந்து ரொம்பவுமே பிரமிச்சு போகிறாங்க. அந்த பார்த்து ஒரு 10-20 நிமிஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த ஷிப்பு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே திரும்ப அங்கே வராங்க. பட் ஆனால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று வந்து அந்த ஷிப் வந்து அங்கேருந்து மறையுது. இன்னொன்று அந்த ஷிப் வந்து 380 அடிக்கு, அதாவது ஃபீட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு
நார்வே அந்த ஷிப் போட்டுக்கு அந்த ஷிப் வந்து திரும்ப அங்கே போயிருக்கு அப்படின்னு நிறைய விட்னஸ் சொல்கிறாங்க. பட் இது உண்மையா இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரியல. பட் நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வந்து இந்த ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து 100% உண்மைதான் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு மிஸ்டரிக்கல் அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு தான் சொல்கிறேன். இது வந்து ரெண்டு விஷயம் தான் சொன்ன மாதிரி, ஒன்று வந்து மறையப்பட்டிருக்கு, இன்னொன்று மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றிருக்கு. அதாவது என்னன்னா டெலிபோர்டேஷனும் நடந்திருக்கு, டைம் ட்ராவலும் நடந்திருக்கு. ஸோ இந்த டைம் ட்ராவல் டெலிபோர்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா அது இந்த தியரிட்டிக்கலாகவே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன், அதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உருவாக்கியிருக்காங்க. இதுதான் உங்களுக்காக சொல்கிறேன். பட் ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது வந்து நிறைய பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியாது, அங்கே இருக்கிற குறிப்பிட்ட ஒரு ரொம்பவுமே க்ளோஸ்ட் சர்க்கிளான பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஷிப் வந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ஷிப்புக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற 100-150 மக்களில் 50 பேர் இறந்தே போயிட்டாங்க. அவங்க ஒருத்தர் கை கால் தலை எல்லாம் ஒவ்வொன்று கண்டமேனிக்கு ரொம்ப ரொம்ப கொலாப்ஸ், ரொம்ப டஸ்டாய்டாக இருக்காங்க இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து அங்கே மறைஞ்சே போயிட்டாங்க, அங்கே அந்த மனுஷங்களே இல்லை. அப்புறம் இன்னொருத்தன் வந்து அவன் மனித உருவத்திலே இல்லை. ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, சயின்டிஸ்ட் ஒன்னொன்றுக்கும் என்னென்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அங்கே ஒவ்வொரு மனிதர்களும் கை கால் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஆட்டம் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆட்டம்னால உருவாக்கப்பட்டதுன்னு எல்லாருமே தெரியும். இப்போ ஒரு மனிதன் உருவாகிறான்னா அந்த அணுக்கூறு அதாவது ஆட்டம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் மனுஷங்கிறது உருவாகும். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பேக் இருக்குன்னா பேகோட அந்த ஆட்டம் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் பேங்குன்னு உருவாகும். அதே மாதிரி ஒரு ஒரு லீஃப் உருவாக்குறதுனா லீஃபோட அந்த ஆட்டம் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அந்த லீஃபுன்னு ஒன்று உருவாகும். அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸுக்குமே, லிவிங் திங்ஸ்க்கு, நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆட்டம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து பிளவுபடும் போது மனிதன் வந்து தனித்தனியாக கை தனியாக கால் தனியாக, அதாவது அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக சேராத போது இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விளக்கம் என்ன தராங்கன்னா, மனுஷங்க காணாமல் போனாங்கன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதுக்கு என்ன சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து கண்டிப்பாக வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது 1940s, இவங்க வந்து 1980s போயிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு டைம் ட்ராவல் அதாவது சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இன்னொரு அமானுஷமான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் வந்து அவன் உடம்பு ஃபுல்லாகவே ஒரு மெட்டாலிக் ஃபில்டு ஒரு பார்ட்டிக்கல், அதாவது ஒரு அவன் வந்து ஒரு தாதுவாகவே மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சொன்ன மாதிரி ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தால் தான் மனுஷங்கிறது உருவாகுவான். அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வரும்போது கரெக்டாக அந்த உயிர் தாது வரத்துக்கு பதிலாக மெட்டாலிக் அதாவது மெட்டாலிக்கான ஒரு ஆட்டம் வந்து அவன் மேலே அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால அவன் மெட்டாலிக் அதாவது உடம்பு ஃபுல்லாக ரொம்ப மெட்டலாக இதாயிட்டான் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. பட் இது உண்மையாலுமே எந்த அளவுக்கு உண்மை எதுவுமே தெரியாது. பட் ஆனால் இது உண்மையாலுமே இந்த உலகத்தில் நடந்திருக்குங்கிறதுக்கு நிறையா விட்னஸ் இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ வந்து இது 50-50 தான். ஸோ இது இது உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ. பட் ஆனால் டெலிபோர்டேஷன் டைம் ட்ராவலுக்கு உண்மையான ப்ரூஃப் வந்து இந்த உலகத்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்குன்னா இந்த பிலடெல்ஃபியா எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய அமானுஷமான விஷயங்கள், பிக் பேங் தியரி, டைம் ட்ராவல், டெலிபோர்டேஷன், அட்டாம்ஸு, அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃப்ரம் கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோயிங் த ரைட்டுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.